நிறுவனத்தில் மைபி த்ரேட்ஸ் நிறுவனத்தில் ஒரு ஒரு நபர்களும் இணையின நபர்கள் நம்முடைய ஆப்பில் வரக்கூடியதான வீடியோ ப்ரமோஷன்ஸ் பார்த்து அதில் வரக்கூடியதான அந்த கேப்சா கோடு என்ட்ரி பண்ணும்பொழுது தான் அவங்களுக்கு அமௌண்ட் க்ரெடிட் ஆகுது. அப்போ நம்முடைய நிறுவனம் சந்தைப்படுத்துகிறதான 75 பொருட்கள் இதுவரைக்கும் லான்ச் பண்ணி சிறப்பாக சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்படி அந்த 75 பொருட்களில் இன்றைக்கி நம்முடைய நிறுவனத்தில் இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிறதான நிறைய ஹெல்த் கேர் பொருட்களில் ஒன்று தான் இந்த மெமரி ப்ளஸ். அப்போது நம்ம அந்த விளம்பரங்களில் பார்க்கக்கூடியதான இந்த ஒரு பொருளும் கூட இருக்குது. அப்போ இந்த மெமரி ப்ளஸ் வாங்கி நம்ம பயன்படுத்துகிறதுனால நமக்கு என்னென்ன நன்மை இருக்குது, இந்த மெமரி ப்ளஸில் என்னென்ன பொருட்கள் கலந்துருக்குது, அதனால என்ன நன்மைகள் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த மெமரி ப்ளஸ் அப்படிங்கிற இந்த சிறப்பு வந்து ஒரு நார்மலாக சின்ன குழந்தைகள், அதாவது ஸ்கூல் போகிற பிள்ளைகள்லேருந்து வயசான வரவங்க யார் வேணாலும் சாப்பிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மூணு விதமான பொருட்கள் இதில் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக ஆட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வல்லாரை, இன்னொன்று சங்கு புஷ்பம், இன்னொன்று அஸ்வகந்தா. இந்த மூணு பொருட்கள் தான் இதில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. 20 ml பெரியவங்க அடல்ட்டு சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு, ரெண்டு டைம், ஒரு நாளைக்கு காலை மாலை ரெண்டு வேளை சாப்பிடலாம். சின்ன குழந்தைகளாக இருந்துச்சுன்னா 5 ml 10 ml கொடுத்தா போதும், ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் வரைக்கும் கொடுக்கலாம். நம்ம வந்து நல்ல கூலான ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணலாம், ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணிட்டா கண்டிப்பாக 1 month இதை வந்து கன்சியூம் பண்ணணும், சரிங்களா? மற்றபடி ஓப்பன் பண்ணலை அப்படின்னா இதில் எக்ஸ்பைரி டேட் இருக்குது, அது வரைக்கும் நீங்கள் வச்சு பயன்படுத்த முடியும். 18 months ஃப்ரம் டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேனுஃபேக்சரிங் டேட்லேருந்து 18 months வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நமக்கு வந்துட்டு எக்ஸ்பைரி டேட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, வாழ்த்துக்கள். இப்போ நம்ம வந்து இந்த ப்ராடக்டை பொறுத்தளவில் நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி இந்த பொருள் முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு மெடிசினல் பர்பஸ் கிடையாது, ஞாபக சக்தி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு இணை உணவு மட்டும்தானே தவிர இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மெடிசினல் பர்பஸுக்காக பயன்படுத்துகிற ஒரு பொருள் கிடையாது, சரியா? அப்போ இதில் கலந்துருக்கிறதான வல்லாரை, சங்கு புஷ்பம், அஸ்வகந்தா இந்த மூணுலையும் என்னென்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாரி. இப்போது நம்ம இந்த பொருட்கள், இந்த மூன்று பொருட்கள் வல்லாரை, சங்கு புஷ்பம், அஸ்வகந்தா இந்த மூன்று பொருட்களில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். ஓரளவுக்கு எல்லாருமே வல்லாரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இந்த வல்லாரை அப்படிங்கிறது ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கான மிக அற்புதமான ஒரு கீரை வகை தான், சரிங்களா? அப்படி இந்த வல்லாரை அப்படிங்கிற விஷயத்தில் பல நன்மைகள் அடங்கியிருக்குது. அது முக்கியமாக பார்த்திங்கன்னா மூளையை வந்து சிறப்பாக செயல்பட வைக்கிறதான தன்மை வந்து இதுக்கு அதிகமாக இருக்குச்சா, நினைவுத்திறனை அதிகரிக்கிறதான விஷயம் இதில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்கின் டிசீஸ் ஏதாவது வராமல் பாதுகாக்கிறது, ஆரோக்கியம், அழகு இந்த மாதிரி விஷயங்களில் கூட இது வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்கிறதான விஷயம் இந்த வல்லாரை. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு வாரம் ஒரு முறை நார்மலாகவே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்தாலே மூளைகளுடைய செல்களின் வளர்ச்சியெல்லாம் அந்த வளர்ச்சி, அதனுடைய இயக்கம் தூண்டப்படும். ஆனால் இதனுடைய டேஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் துவர்ப்பு சுவையாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து பிள்ளைகள் வந்து நம்ம அதை என்ன தான் டேஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாலுமே அதை வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப அவங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஆனால் இந்த பொருள் நம்முடைய இந்த நினைவுத்திறன் ஊக்குவிக்கிறதான இந்த மெமரி ப்ளஸ் சிறப்பு வந்து கொஞ்சம் இனிப்பு சுவை, குழந்தைகள் விரும்புகிறதான ஒரு அற்புதமான சுவையில் இருக்கிறதான பிள்ளைகள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க, சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூளைகளில் இருக்கிறதான அந்த நரம்பு மண்டலங்கள், அந்த நரம்பு கிளைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செல்கள்னால் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த செல்கள் வந்து சரியாக வந்து இந்த தகவல்களை வந்து வாங்கி தான் மூளை வந்து அடுத்த கட்டமாக உடம்பை வந்து அடுத்தடுத்த வேலை செய்ய வைக்கும். இப்போ நமக்கு குறிப்பாக வந்து ஒரு எறும்பு கடிக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம தட்டி விடணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நமக்கு வந்து அதை சொல்கிறது வந்து அந்த கமாண்டிங் பிளேஸ் தான் அந்த மூளை. ஸோ அந்த மூளையினுடைய அந்த செயல்பாடுகளை ஊக்குவிக்கிறதான தன்மை இந்த வல்லாரை சைடில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வயதான பிறகு வரக்கூடியதான ஞாபக சக்தி, ஞாபக மறதி இருக்கு இல்லையா, இது வயதாக வயதாக கொஞ்சம் அதிகமாகும். ஸோ அதை வந்து இதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டே வரும்பொழுது அந்த ஞாபக சக்தியை வந்து நம்ம வந்து அப்படியே தற்காத்து கொள்வதுக்கான விஷயம் இதில் இருக்குது. இது அதே மாதிரி மைண்டு ப்ரெஷராக இருக்கிறவங்க, அதே மாதிரி மன நோய், அதாவது ஏதாவது கஷ்டமான சூழ்நிலையில் இருந்து அப்படி அந்த மாதிரி ஏதாவது எதையாவது நினச்சி சோர்வில் அப்படி இருக்கிறவங்க, மன பிரச்சனைகளில் இருக்கிறவங்களுக்கு கூட இது வந்து மிக அற்புதமான ஒரு உணவு. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண்டலம், அதாவது 48 days வல்லாரை கீரையை வந்து ரெகுலராக பயன்படுத்தினாலே அவங்க வந்து உண்மையிலே ஒரு பெரிய அளவில் ஒரு ஞாபக சக்தி அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் நம்ம வந்து ரெகுலராக எடுக்க மாட்டோம், அதுதான் அங்கே இருக்கிறதான மிகப்பெரிய பிரச்சனையை வந்து ரெகுலராக நம்ம வந்து ஒரு கீரை வகையை 48 days எடுக்கணும் அப்படின்னா
மருந்தாக கூட நம்ம எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்போம். ஆனால் இன்றைக்கி இதை நீங்கள் ரெகுலராக எடுக்கும் பொழுது இந்த மெமரி ப்ளஸ் சிறப்பில் இருக்கிறதான தன்மைகள் ரொம்ப அற்புதமாக நமக்கு ரிசல்ட் கொடுக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, அடுத்த பொருள் சங்குப்பூ. இதுவும் வந்து நம்ம நார்மலாக பார்த்துருப்போம் வெளியில். சங்குப்பூவை பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த நம்ம டீ வச்சு கூட குடிப்பாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை. இதுவும் ஞாபக சக்திக்கு ரொம்ப அற்புதமான விஷயம். பொதுவாக கிராமங்களில் இந்த சங்கு பூசமும் ரெகுலராக கிடைக்கும். ஆனால் சிட்டியில் வந்து இந்த பொருளை வந்து யாரும் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கிடைக்காது அவங்களுக்கு. நான் அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த பொருள் நம்ம ஒரு சிறப்பு வடிவில் கொடுத்துருக்கிறதுனால சிட்டியில் இருக்கிறவங்களும் சரி, அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறவங்களும் சரி, யாராக இருந்தாலும் இந்த ஒரு சிறப்பை வாங்கி பயன்படுத்துறது இந்த சங்கு புஷ்பத்தினுடைய பலனும் அதிகமாக கிடைக்குது. சரியா? அதே மாதிரி நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இது ஞாபக சக்திக்கு மட்டும் இல்லை, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இழைப்பு நோய், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் வந்து சரியாகிற தன்மை இந்த சங்கு புஷ்பத்துக்கு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி சிறுநீர் தொற்று இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து மறைகிறதுக்கு அற்புதமான விஷயம். யானைக்கால் நோய்க்கு மிக அற்புதமான ஒரு மருந்து. சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த சர்க்கரை நோயை கண்ட்ரோலுக்குள்ளே வைக்கிற அற்புதமான ஒரு விஷயம் வந்து இதுக்குள்ளே இருக்குது. செரிமான பிரச்சனைகள் சரியாகும், குடல் புழுக்கள், கபம் நோய்கள், தோல் நோய்கள், இப்படிப்பட்ட விஷயங்களை, ஸ்கின்ல சரியாக அழுக்குகளை வெளியேற்ற தன்மை, இப்படி பல நன்மைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சங்கு புஷ்பம் பூக்கு இருக்குது. இது மெமரி ப்ளஸுக்காக நம்ம எடுக்கும் போதே இப்போ நான் சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுவும் சேர்ந்து சரியாகும். சரியா? அடுத்த பொருள் அஸ்வகந்தா. அஸ்வகந்தாவை பற்றி நம்ம நிறைய ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இந்த அஸ்வகந்தா வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஞாபக சக்திக்கு, அதாவது அறிவாற்றல் பெறுகிறதுக்கு மிக அற்புதமான ஒரு உணவுப் பொருள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விஷயங்களில் இது எல்லா ப்ராடக்ட்லேயுமே நம்ம இதை பற்றி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இதில் வந்து நினைவாற்றலை அதிகரிக்கிறதுக்கும் அறிவாற்றலை தக்க வைக்கிறதுக்கு அந்த ஊக்குவிக்கிற தன்மை வந்து இந்த அஸ்வகந்தாவுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த மூணு பொருட்களுமே மெமரி, அதாவது ஞாபக சக்தி அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப அற்புதமாக வேலை செய்கிற விஷயம். எல்லாருமே உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஸ்டோரில் போய் ஒரு மெமரி ப்ளஸ் சிறப்பு வாங்கி நீங்களும் குடிக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைகளுக்கும் கொடுங்க. ரொம்ப அற்புதமான ஒரு பொருள், எல்லோரும் பயன்படுத்தலாம், சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லோரும் பயன்படுத்தலாம், எந்த சைட் எஃபெக்டும் கிடையாது. அதே நேரத்தில் இது வந்து எந்த ஒரு நோய்க்கான நிவாரணியும் கிடையாது. சரிங்களா? நம்ம எனக்கு வந்து இந்த ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கான இது ஒரு நிவாரணமாக இருக்குமா, இதை மட்டும் எடுத்தால் இங்கிலீஷ் மெடிசன் எடுக்க வேண்டாமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் கேட்டால், இது உண்மையிலே ஒரு இயற்கை உணவு அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு சப்போர்ட்டிங் ஃபுட்டு, இணை உணவு அப்படிங்கிற விஷயங்களில் தான் நம்ம எடுக்க முடியுமே தவிர, எக்காரணம் கொண்டு நம்ம வந்து இதை ஒரு மெடிசினல் பர்பஸுக்காக பயன்படுத்தக்கூடாது, அப்படி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணவும் கூடாது. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.